வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய குவைத் பற்றிய செய்திகளை முழுமையாக பார்ப்போம். முதலில், குவைத்தின் ஏர்வேஸ் ஆனது இலங்கைக்கு நேரடி விமான சேவைகள் துவங்குவதாக இன்று அறிவித்திருக்கின்றார்கள். குவைத்தின் அரச விமான நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் ஆனது இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உட்பட 11 புதிய இடங்களுக்கு தாங்கள் திட்டமிட்டுள்ள வணிக விமானங்கள் மீண்டும் துவங்குவதாக என்று அறிவித்திருக்கின்றார்கள். புதிய அறிவிப்பின்படி பாகிஸ்தானில் லாகூருக்கு வாரத்தில் ஒரு விமானமும், இஸ்லாமாபாத்துக்கு வாரத்தில் 2 விமானங்களும், இலங்கையின் கொழும்புக்கு வாரத்தில் ஒரு விமானமும், பங்களாதேஷின் டாக்காவுக்கு வாரத்தில் 5 விமானங்களும் இயக்கப்படும் என்று குவைத் ஏர்வேஸ் முன்பே இந்தியாவுக்கு வழக்கமான விமான சேவைகள் துவங்குவதாக அறிவித்தார்கள். இந்தியாவிலிருந்து பயணிகள் அழைத்து வர நடவடிக்கை ஏற்கனவே துவங்கியிருக்கின்றது. இந்த புதிய அறிவிப்பின் காரணமாக இலங்கையர்கள் உண்மையில் மகிழ்ச்சியில்தான். மேலதிக விவரங்களுக்கு உங்களுடைய ராவல்ஸுடன் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். குவைத்தில் புற்றுநோய் காரணமாக சிகிச்சையில் இருந்த இந்திய செவிலியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். குவைத்தில் உள்ள வஃப்ரா என்ற தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்து வந்த இந்தியா கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்தவர் சிதியாக் இவருடைய மனைவி ஆசா புற்றுநோய் மூலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த பல மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய கணவர் சிரியாக் இன்டர்நேஷனல் கம்பெனியில் ஐடி துறையில் வேலை செய்து வருகின்றார். உயிரிழந்த ஆசாவின் உடலை தாயகம் எடுத்துச் செல்ல தீவிர நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த தம்பதிகளுக்கு யோஎஸ் மற்றும் ஈவல் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்கள் குவைத்தின் அப்பாசியா இந்தியன் பள்ளியில் 8 மற்றும் 6 வகுப்புகளில் கல்வி பயில்கின்றனர். குவைத்தில் வருகின்ற பயணிகள் செயலி பதிவிறக்கம் செய்வது உட்பட முக்கிய அறிவிப்புகள் அதிகாரிகள் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் முன்னர் அனைத்து பயணிகளும் சலோனாக் என்ற செயலியை கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இந்த புகைப்படத்தில் இருக்கும் இந்த செயலியை கண்டிப்பாக நீங்கள் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அனைத்து பயணிகளும் குவைத் விமான நிலையத்தில் வருவதற்கு முன்பு இந்த செயலியை தங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய வேண்டுமென்று குவைத் விமானி அதிகாரிகள் இன்று புதிய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த செயலியின் மூலம் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் செயலியின் லிங்கில் நீங்கள் சென்று அவற்றை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். குவைத் சுகாதாரத்துறை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள 2 டோஸ் தடுப்பூசி எடுத்த பயணிகள் குவைத் திரும்புவதற்காக பயணத்தின் போது எடுத்து வருகின்ற தடுப்பூசி சான்றிதழ் கியூஆர் கோட் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கியூஆர் கோட் இல்லாத தடுப்பூசி சான்றிதழ் பெற்றிருப்பவர்கள் சான்றிதழை சுவர் அமைச்சகத்தின் இணையதளத்தில் ஒப்புதலுக்காக பதிவேற்றிய சம்பந்தப்பட்ட துறையின் அனுமதி பெற வேண்டுமென்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். விமான நிலையத்தில் முகக்கவசம் அணிதல், பயணிகளுக்கு இடையே 2 மீட்டர் இடைவெளி கடைபிடித்தல் உட்பட்ட நிபந்தனைகள் இன்றைய அறிக்கையில் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் விமான நிலையத்தின் தினசரி இயக்கத்திறன் 10,000 இலிருந்து 15,000 அதிகரிக்க வேண்டும் என்ற சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகளின் கோரிக்கை அடுத்து அமைச்சரவைக் கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என்று தெரிகின்றது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளுக்கான விமான பயணச்சீட்டு கட்டணம் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத்தின் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் முன்னர் கண்டிப்பாக அனைத்து பயணிகளும் இந்த ஆப்ஸை நீங்கள் கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்து வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் இலங்கை ரூபா மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 242 ரூபா, இலங்கை ரூபாவில் 651 ரூபா. நீங்கள் பணம் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களை பொறுத்து இங்கே கூறப்பட்டுள்ள பண மதிப்பில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். குவைத்தின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை நிலவரங்கள். 22 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 16.90, 24 கிராட் தங்கத்தின் பெறுமதிகள் 17.85, வெள்ளியின் பெறுமதிகள் 0.23. குவைத்தில் பணியிடத்தில் எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் குறித்து புகார் தெரிவிக்க வீட்டு தொழிலாளர் அலுவலகத்துக்கு வருகின்ற இந்திய தூதரக அதிகாரிகள் சேவைகள் கிடைக்கும். குவைத்தில் வேலை செய்து வருகின்ற இந்திய வீட்டு தொழிலாளர்கள் தங்களுக்கு பணியிடத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் குறித்து புகார் அளிக்க வருகின்ற நேரத்தில் அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகள் உதவிகள் இன்றி
உதவி கிடைக்கும் என்றும் அரபு மொழியை நன்கு கையாளக்கூடிய அதிகாரிகள் இதற்கு நியமிக்கப்பட இருப்பதாக இந்திய தூதரக செய்திக்குறிப்பில் கூறியிருக்கின்றார்கள். குவைத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் ருமேதியா இயங்குகின்ற வெளிநாட்டு தொழிலாளர்கள் உள்நாட்டு வீட்டுத் தொழிலாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வருகின்ற இந்திய வீட்டுத் தொழிலாளர்களுக்கு தூதரக அதிகாரிகள் சேவை காலை 8 மணி தொடக்கம் மதியம் 1 மணி வரை கிடைக்கும் என்றும் இதை தவிர இந்த நேரங்களில் அவர்கள் 6550 17 69 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்திய தூதரகத்தின் இந்த புதிய முடிவு உள்நாட்டில் பணிபுரியும் பிரச்சினைகள் சந்திக்கும் இந்தியர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினைகள் விவரிக்க மொழி பிரச்சினை ஏற்படும். இந்த நிலையில் தூதரக அதிகாரிகள் இந்த புதிய சேவையை பல இந்தியர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். இது இந்தியர்களுக்கு மட்டுமே. நாட்டில் குற்றங்கள் செய்த கைதிகள் தங்கள் வீடுகளில் தண்டனை காலத்தை குறைத்து கொள்ள முடியும் என்று புதிய திட்டம் வர இருக்கின்றது, செயல்படுத்தப்பட இருக்கின்றது. உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக 3 வருடங்கள் சிறைவாசம் அனுபவிக்கும் கைதிகளுக்கு இந்த புதிய நன்மை கிடைக்கும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். மருத்துவர்கள் ராஜினாமா என்ற செய்தி போலியான செய்தியை சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது. மருத்துவர்கள் மொத்தமாக ராஜினாமா செய்வதாக குவைத்தில் பரவும் வதந்திகள் உண்மையில்லை என்று சுகாதார அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மருத்துவர்கள் உட்பட சுகாதார பணியாளர்கள் வைரசுக்கு எதிரான போராட்டத்தில் முன்மாதிரியான பணிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களின் கடினமான உழைப்புக்கு நாடு அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளது. சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் நோயாளிகள் மற்றும் உறவுகள் மீது வன்முறை அதிகரித்தால் மருத்துவர்கள் மொத்தமாக ராஜினாமா செய்ததாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியிடப்படுகின்றது. பொய்யான செய்திகளை பரப்போர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாகவும் இதுபோன்ற செய்திகளை ஏற்க மாட்டோம் என்றும் உண்மையான செய்தி ஆதாரங்களை மட்டும் நம்புவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். 6 நாடுகளிலிருந்து பறவைகள் இறக்குமதி தடை நீக்கப்பட்டது. குவைத்தானது 6 ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பறவை இறக்குமதிகளுக்கான தடையை நீக்குகின்றது என்றும் விவசாயம் மற்றும் மீன்வள ஆணையகம் டென்மார்க், ஜெர்மனி, பெல்ஜியம், ருமேனியா, செக் குடியரசு, நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து பறவை பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கான தடையை நீக்கியுள்ளது. ஏற்கனவே பறவை காய்ச்சல் காரணமாக இந்த தடை நடைமுறையில் இருந்தது. தற்சமயம் அந்த தடைகள் நீக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் 18 வயதிற்கு உட்பட்ட இகாமா உள்ளவர்கள் தடுப்பூசி போடாமல் குவைத் திரும்ப அனுமதி அளிக்க அமைச்சரவை உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். நீங்கள் குவைத் வந்தவுடன் தடுப்பூசி போடப்பட வேண்டுமென்ற உறுதி அமைச்சரவை உள்துறை அமைச்சகத்தின் வழிமுறைகளை மாற்றியமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நிறுவனம் மற்றும் வீட்டுத் தனிமைப்படுத்தல் அமைச்சரவை தீர்மானம் 971 மேற்கொள்ளப்பட வேண்டும். வளைகுடா ஊடக சுதந்திர வினாடி வினா வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். குவைத்திலிருந்து 5 ஹோட்டல்களுக்கு 400 வெளிநாட்டவர்கள் விசா வழங்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் இருந்த 3 குவைத்திகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது வழக்கு விசாரணைக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விசா ஒவ்வொன்றுக்கும் 1500 தினார் வீதம் வர்த்தகம் செய்திருக்கின்றார்கள். 3 குவைத் நாட்டை சேர்ந்த குடிமக்கள் அதன் அடிப்படையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். விசா பெற்ற பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் என்றும் விசா வர்த்தகத்திற்காக மட்டும் செயல்படும் நிறுவனங்களை கண்டறிய மனிதவளத்துறை ஆய்வுகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. ஆய்வாளர்கள் வந்தபோது பல ஊக வணிகர்களின் அலுவலகங்கள் காலியாக இருக்கின்றன. இந்தியா மற்றும் குவைத் 7வது கூட்டு செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்தியா குவைத்துக்கு இடையில் 7வது கூட்டம் ஒல்லையின் வழியில் நடைபெற்று வருகின்றது. விமான நிலைய கட்டுமான இடத்தில் மண் சரிவின் காரணமாக 3 தொழிலாளர்கள் மண்ணுக்கள் புதையின்றி சிக்கினார்கள். அவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. புதிய குவைத் சர்வதேச விமான நிலைய முனையத்தின் கட்டுமான பகுதியில் மணல் சுமை சரிந்ததை அடுத்து காணாமல் போன 3 பேரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அறிக்கையின்படி 3 புலம்பெயர் தொழிலாளர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணிகள் நடந்து வருவதாகவும் நிலச்சரிவு சுமார் 6 மீட்டர் ஆழத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறுகின்றார்கள். பொது பணித்துறை அமைச்சரும் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சருமான டாக்டர் ரணா நிலவிச்சரிவு விபத்தால் ஏற்பட்ட சேதத்தை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார். இந்திய தூதரகம் ஆனது 9ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும். காரணம் நீட் தேர்வின் காரணமாக இவை மூடப்பட்டிருக்கும். அவசர தேவைகள் மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இந்திய தூதரகத்தில் உங்களுக்கு அலுவல்கள் இருந்தால் அந்த நேரங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சல்களை தவிர்த்து விடுங்கள்.
குவைத்தில் வைரஸ் தொற்று விகிதம் நாளாந்தம் குறைபடந்தே செல்கின்றது. தொற்று விகிதம் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போதும் மற்றும் வளைகுடா நாடுகளுடன் ஒப்பிடும்போதும் மிக குறைந்த, 100க்கும் குறைவான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட பண்ணம் இருக்கின்றார்கள். தற்சமயம் அவசர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 43 நபர்கள். தற்சமயம் வைரஸ் தொற்று என்ற சிகிச்சை பெற்று வருபவர்களின் மொத்த எண்ணிக்கையாக காணப்படுவது 1737 நபர்கள். வைரஸிலிருந்து இதுவரை வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையை எடுத்து நோக்கினால் 410,000 பேராக காணப்படுகின்றது. இலங்கையின் இன்றைய வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,917 பேருக்கு இலங்கையில் வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் வைரஸ் தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி 185 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவே இலங்கை தொடர்பான வைரஸ் நிலவரங்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க. குவைத் செய்திகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனிலும் எங்களுக்குரிய குவைத் டெலிகிராம் குரூப் தந்திருக்கின்றோம். அதில் சென்று இணைந்து குவைத் செய்திகளை நாளாந்தம் பார்வையிடலாம். அதேபோன்று குவைத் செய்திகள் இருந்தால் எமக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம். செய்திகள் இருந்தால் அனுப்பி வைக்கும்படி கேட்டு நிற்கின்றோம். நன்றி. வணக்கம்.